சொந்த குரலில் பாட ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாள் ஆசையெல்லாம் இருக்கட்டும், எனக்கு உங்ககிட்ட வந்து ரொம்ப நாளாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு, அதை தான் இப்போ நான் கேட்க போகிறேன். சொல்லுங்க. இந்த சமராபுரி சமராபுரி அப்படின்னு சொல்லி சக்தி டிவியில் ஒரு டெலிசீரிஸ் ஆரம்பித்த காலத்தில் இருந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சதும் நீங்கள் ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருந்தீங்க, சமராபுரி வேலை இருக்குது, சமராபுரி வேலை இருக்குது, சமராபுரி வேலை இருக்குன்னு. ஆனால் இப்போ ஒரு 5 எபிசோட் முடிஞ்சிருச்சு, ஒரு எபிசோடில் கூட நாங்கள் முகத்தை பார்க்கல. என்ன பண்ணீங்க, யாரை ஏமாத்துனீங்க, என்ன நினச்சி சொல்லுங்கள். அப்போ முதலாவது எபிசோட்ல கூட என் குரலை கேட்கலையா பிரேம்? நீங்க என்ன பிரேம், நீங்க என் குரலை கூட நீங்க அடையாள கண்டுபிடிக்கலன்னு நீங்க என்ன கோஸ்ட்? அப்ப அந்த டைட்டில் கார்டுல டப்பிங் பிரணீதா வந்து உங்க குரலா? ஆஹா, சரி சரி, அடுத்த கேள்வியை கேளுங்க. டப்பிங் பண்ணிருந்தேன். ஆமா ஆமா, நான் தான் அது கதாநாயகியா நடிச்சிருந்தேன். நீதனாவுக்கு வந்து டப்பிங் பண்ணியிருந்தேன். நீதனா தான் அந்த கதையோட கதாநாயகியோட பேர். நடந்த சம்பவங்களுக்கு ரீசனே தெரியாம கஷ்டப்படுறது தான் உலகத்திலேயே கஷ்டமான ஒண்ணு. நம்மளை கடத்தினவங்க லூசங்களா இருப்பானுங்களோ? அப்படி இருக்கிறதுக்கு மட்டும் சான்ஸே இல்லை. ஏதோ காரணம் இல்லாம கடத்தி இருக்க மாட்டாங்க. பொதுவா கடத்தல்னாலே காசு பணம் பறிக்கிறதுக்கு செய்வாங்க. நம்ம விஷயத்துல அதுவும் இல்லை. அரசியலும் நமக்கு சம்பந்தமே இல்லை, எதிரிங்க இல்லை. யாராவது சைக்கோவா இருப்பாங்களோ? என்னோட மனசும் சொல்லிட்டு தான் இருக்கு. சைக்கோனா ஒருத்தன் கடத்தலாம், அந்த 5 பேருமா சைக்கோ? நல்லா இருக்கிறதுகளே ஒன்னா இருக்கிறது கஷ்டம். இதுல சைக்கோ எல்லாம் ஒன்னா சேர்றதா? நோ சான்ஸ். எங்கேயோ ஒரு பொறி தட்டுப்படாமலா போயிடும். சூப்பர். அப்ப சொல்லுங்க, முதல் தடவை இல்ல, நிறைய தடவை டப்பிங் பண்ணிருக்கீங்க, ஆனா ஒரு ஹீரோயினுக்கு டப்பிங் கொடுத்த அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உண்மையா அது வந்து எப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு சகோதர மொழியை சேர்ந்த ரஷி பிரபா, சகோதர மொழியை சேர்ந்த ஒரு பெண். அப்ப அவங்க வந்து எப்பயுமே ஒரு அந்த கன கச்சிதமாக அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து அவங்க பொருந்தி வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு அண்ணா வந்து கூப்பிட்டு இப்படி டப்பிங் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னோடனே நானும் சரி அண்ணா கூப்பிடுறாரு தானே, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமான ஒரு கதாபாத்திரம் யோசிச்சு அப்படி தான் போனேன். ஆனால் கதாநாயகி கதாபாத்திரம்ன்றது தெரிஞ்சது. போன உடனே வந்து எனக்கு கொடுத்த சீன்ஸ் எல்லாம் வந்து டஃப் சீன்ஸ். அவங்க மேக்ஸிமம் அவங்களோட எவ்வளோ அவங்களுடைய நடிப்பு வந்து அதில் வெளிப்படுத்த முடியுமோ அந்தளவு தூரம் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது அவ்வளவும் பார்த்தோன்னே இது என்னால் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள இருந்தது. பிரேம், எனக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றமாக ஒரு பயம் இருந்தது. அது வந்து எப்போவுமே ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிற நேரம் நான் கொஞ்சம் தயங்குவேன், ஒரு தடுமாற்றம் இருக்கும், அந்த ஒரு தடுமாற்றம் எனக்கு இருந்தது. ஆனால் அவங்க நடித்தது பார்த்தோன்னே எனக்கு வந்து இல்லை, இதுக்கு வந்து மேக்ஸிமம் அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு நானும் வந்து கொடுக்கணும், அந்த குரல் வந்து கொடுத்தாதான் அது வந்து முழுமையான ஒரு கதாபாத்திரமாக மாறும் அப்படின்ற ஒரு உணர்வை எடுத்துட்டு அப்படியே நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி டேக்ஸை வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணி எடுத்து அவங்களுடைய லிப்புக்கு ஏற்ற மாதிரி சிங்க் பண்ணாங்க. அவங்க எப்படி அதை சொல்லி முடிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஸ்பீடாக நான் சொல்லி முடித்தேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்லோவாக சொல்ல வேண்டி இருந்தது. அப்படி கொஞ்சம் நாங்கள் வந்து மினக்கட்டோம் அந்த ஒரு குரலுக்கு நிறைய, அந்த வாய்ஸை வந்து பதிவு செய்கிறதுக்கு ரொம்ப மினக்கட்டோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப அழுகிற நேரமாக இருக்கலாம், அல்ல சிரிக்கிற நேரமாக இருக்கலாம், அதில் வந்து ரொம்ப அழகாக அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருந்தது. நானும் அந்த நேரத்தில் அவங்க சிரிச்ச மாதிரியே சிரிக்க வேண்டி இருந்தது, அவங்க அழுத மாதிரியே நானும் அழ வேண்டி இருந்தது. நீ ஒன்றும் பயப்படாத, நீ தூங்க கண்ணு, நீ தூங்க. எப்படி
எலும்படி குடி. நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. நீங்கள் வந்து நான் எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து மேக்ஸிமம் ஒரு சோகமான ஒரு குரலில் கொஞ்சம் அழுதுட்டு அவங்க கடத்தப்பட்ட அந்த சீன்லாம் ரொம்ப அழகாக அவங்க குரலில் வந்து உயிர் கொடுத்துருக்குறீங்க. ரஷிபிரபாவை பொறுத்தவரையில் அவங்க எப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட குரலால் அந்த கதாபாத்திரத்தை வந்து உயிர்ப்பிச்சிருக்கீங்க. ஸோ எங்களுக்காக ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஒரு ரெண்டு வசனம் பேசி காட்ட முடியுமா? இல்லை, பேசி காட்டுறதை தாண்டி அவங்களோட நான் வந்து ரொம்ப அதை ரசித்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்களோட அந்த அழுகை தான். அது வந்து அவங்க அழுததை வந்து நான் அப்படி நான் வாய்ஸ் பண்ற நேரம் நானும் அழுதேன். அவங்க அழுகிற நேரம் எனக்கும் இப்போ அழுது பார்க்க போறோம். இல்ல, அப்ப அவங்க வந்து சில சில வசனங்கள் வந்து எனக்கு அவ்வளோ அப்படி நீங்க கேட்குற நேரம் எனக்கு டக்குன்னு அப்படி ஞாபகம் வந்து சொல்ற மாதிரி இல்லை. நான் அழுத ஒரு சீனை வந்து நான் வேணா அவங்களுக்காக சொல்லி காட்டுறேன். ஐயோ, அப்படியா? டேக்லாம் கொடுக்காதீங்க நீங்க. என்ன பிரேம், டக்குன்னு இப்படி கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுல கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுது. அவங்க வந்து ஒரு சீன்ல வந்து கடத்தின அந்த சீன் இருக்குல்ல, அதை நாங்கள் செய்வோம் இல்லையா, அது லேசு தானே. கடத்தின சீனில் வந்து கத்துறதுக்கு இருக்கும், அடிச்சு அடிப்பாங்க, அடிக்கிற நேரமே அவங்க கத்துவாங்க. இப்போ நானும் அதை அப்படி அந்த அடிக்கிற ஒரு எஃபெக்ட் எனக்கும் வரணும். அந்த மாதிரி அவ அந்த அடிக்கிற நேரமே அதை கத்த வேண்டி இருந்தது. என்ன கடத்துனீங்க அப்படின்னா அவங்க அடுத்த வசதி சொல்ல மாட்டாங்க, அப்படியே அழுதுட்டே போவாங்க. ஏன் என்ன கடத்துனீங்க? அவன் அந்த வசனத்தை முடிக்கிற நேரம் வாய மூடியா அப்படின்னு மூச்சு எடுப்பாங்க. அப்ப நானும் அந்த அழுது முடிச்சு மூச்சு எடுக்க வேண்டிய ஒரு நிலவரம். எப்படி செய்தாங்க ஐயோ அப்படின்ற அந்த ஒரு, அதாவது அந்த கதாபாத்திரத்துல எப்படி அவங்க வந்து வெளிப்படுத்தி இருப்பாங்களோ அதை அப்படியே உள்வாங்கிட்டு நானும் வந்து குரல் கொடுத்துருப்பேன். சரி, ஓகே. சமராபுரி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இரவு 8:30 நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த கதாபாத்திரத்து கதாநாயகி வந்து குரல் கொடுத்த ஒரு கதாநாயகி இப்போ எங்களோட நாங்கள் பேசிட்டு இருக்கோம்.